அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் ஒர்க் சேஃப்டி. ஹார்ட் ஒர்க்னாவே மேஜர் ஹசார்டு வந்து ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் தான், இது எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் நடக்கக்கூடியது வந்து கேஸ் கட்டிங் வெல்டிங்னால மட்டும்தான் நடக்கும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் இல்லாமல் கேஸ் கட்டிங் அண்ட் வெல்டிங்கோட மற்ற ஹசார்ட்ஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் கடைசியாக ஃபயர் வாட்ச்னா யார், அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை வந்து ஹார்ட் ஒர்க் சேஃப்டியாகவும் எடுத்துக்கலாம், கேஸ் கட்டிங் அண்ட் வெல்டிங் சேஃப்டியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபயர் வாட்ச் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாகவும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ லென்த்து கொஞ்சம் கூடவே இருக்கும், அதனால் பொறுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த பதிவில் நம்ம கவர் பண்ண போகிறது ஹார்ட் ஒர்க்னா என்ன, ஹார்ட் ஒர்க்கோட ஹசார்ட்ஸ் என்ன, வெல்டிங் சேஃப்டியை பற்றி பார்க்க போகிறோம், கேஸ் கட்டிங் சேஃப்டியை பற்றி பார்க்க போகிறோம், ஹார்ட் ஒர்க் பெர்மிட்னா என்ன, எதுக்காக எடுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம், ஹார்ட் ஒர்க்கோட ஸ்பெசிஃபிக் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம், அப்புறம் ஃபயர் வாட்ச்னா யார், அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹார்ட் ஒர்க்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களுக்கு அருகில் தீயை கொண்டோ அல்லது தீயை உருவாக்கக்கூடிய சாதனங்களை கொண்டோ நம்ம வேலை பார்க்குறது பேர் வந்து ஹார்ட் ஒர்க்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க்குக்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, பேர்னிங்கு, வெல்டிங்கு, கட்டிங்கு, பிரேசிங்கு, கிரைண்டிங்கு, சம்டைம்ஸ் வந்து ஸ்பார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ், ஒரு ட்ரில்லிங் மிஷினு ட்ரில்லிங் பண்ணக்கூடியது, அப்புறம் பார்த்திங்கன்னா சில ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ஸில் பார்த்திங்கனாக்கா ஈவன் ஒரு கார் போனால் கூட அதுலேருந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்பார்க்குனாலையும் ஃபயர் ஆகுன்றதுக்காக அதுக்கு கூட ஹார்ட் ஒர்க்காக கன்சிடர் பண்ணி பர்மிட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க்கோட ஹசார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ஹசார்டு ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன், அது இல்லாமல் எலக்ட்ரிக் ஷாக், ஹெல்த் ஹசார்ட்ஸ், அதாவது வெல்டிங்லாம் பண்ணும்போது ஃப்யூம்ஸு கேஸஸ்லாம் இன்ஹேல் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெல்த் ஹசார்ட்ஸ் உண்டாகும், அப்புறம் ஐ அண்ட் பேர்ன் இன்ஜுரிஸு, அப்புறம் மிசைல் எஃபெக்ட், பெரும்பாலும் சிலிண்டர்னால் ஏற்படும். இதுதான் ஒரு வெல்டிங் மிஷின். வெல்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா வெல்டிங் லீடு இருக்கும், வெல்டிங் ரிட்டர்ன் லீடு இருக்கும், ஒரு எலக்ட்ராட் ஹோல்டர் இருக்கும், எலக்ட்ராட் இருக்கும். இந்த சர்க்கியூட்டு பூர்த்தியான தான் வெல்டிங் வந்து நடக்கும். வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஹசார்டு பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது தீப்பற்றக்கூடிய பொருட்கள் ஸ்டோர் பண்ணியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் டேங்கோ டீசல் டேங்கோ அதுக்கு பக்கத்தில் வெல்டிங் பண்ணாக்க ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் உண்டாகும். சம்டைம்ஸ் பேப்பரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு பெட்ரோல் டேங்க்கையோ டீசல் டேங்க்கையோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வெல்டு பண்ணியிருப்பாங்க, நார்மலாக க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளார எதுவும் கேஸ் இருக்காதுன்னு நினச்சிட்டு வெல்டு பண்ணுவாங்க, பட் ப்ராப்பராக பரிச்சு பண்ணி கேஸ் இல்லை அப்படின்றத உறுதி செய்யாமல் இருந்திருப்பாங்க. இதனாலேயும் வந்து ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். இதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம், டேங்க்ஸை வந்து முறையாக க்ளீன் பண்ணி கேஸ் டெஸ்ட் பண்ணிக்கணும், ஹவுஸ் கீப்பிங் நல்லா இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் பண்ணுறாங்கனாக்க ஸ்பார்க்ஸ் வந்து கீழே விடும், அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஃபயர் பிளாங்கெட் நம்ம வச்சுக்கணும். ஒரு பிளான்ட்டை நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா வெல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுலேருந்து ஸ்பேட்டர்ஸு ஸ்பார்க்ஸ் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. நேர்கீழே பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் கட்டிங் செட்டு, அந்த அசிட்டிலின் சிலிண்டர்லேருந்து லைட்டாக கேஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு, அதில் இந்த ஸ்பார்க் பட்டு சிலிண்டர் வந்து பற்றிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மற்ற ப்ரிகாஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்ஸ் உடனே நம்ம வச்சுக்கணும், ஒரு ஃபயர் வாட்சாக பயன்படணும். அடுத்த ஹசார்ட்னு பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரிக் ஷாக். இது எதனால் ஏற்படுதுனாக்கா எர்த்திங் சரியில்லைனாக்க, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, மழை பெய்யும்போது இல்லை கேபிளை வந்து தண்ணியில் போட்டிருப்பாங்க, இல்லை டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து இன்சுலேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகும், இதனால தான் எலக்ட்ரிக் ஷாக் வந்து உண்டாகும். இதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் பார்த்திங்கன்னா, ப்ராப்பராக டபுள் எர்த் பண்ணுறது, வெல்டிங் எர்த்தை கூடிய வரைக்கும் ஒர்க்குக்கு பக்கத்தில் வச்சுக்கிறது, இந்த வெல்டிங் செட்டை வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ணி சர்டிஃபை பண்ணி வாங்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஷாக்கை தடுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐ இன்ஜுரிஸ். நம்ம வெல்டு பண்ணும்போது அகச்சிவப்பு மற்றும் புற ஊதா கதிர்கள், அதாவது பார்த்திங்கன்னா யூவி அண்ட் ஐஆர் ரேடியஸ், இது வரும். அதனால் வந்து கண்ணெல்லாம் சிவந்து போயிடும், வெல்டர் கான்ஜுக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து பிரச்சனையும் ஏற்படுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வெல்டு பண்ணி முடித்தோடனே இந்த எக்ஸஸ் வெல்டு மெட்டலை ஸ்லாக்கை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணும்போது கண்ணில் போய் விழுந்துடும். நான் வந்து சேஃப்டி லைனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணேன், வெல்டு பண்ணிவிட்டு ஒரு சிப்பிங் ஹேமரை வச்சு அந்த ஸ்லாக்கை வந்து தட்டிட்டு இருந்தேன், அந்த ஸ்லாக் வந்து கண்ணில் போய் விழுந்துருச்சு. அப்புறம் வந்து ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் போய் தான் எடுக்கிறப்பல ஆச்சுங்க. இதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் பார்த்திங்கனாக்கா, வெல்டர் வந்து வெல்டிங் ஹெல்மெட்டிலே வந்து ஃபேஸ் ஷீல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது, அது வந்து கரெக்டான ஷேடு உள்ள
ஒரு ஒப்பாக் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. வெல்டர் பார்த்திங்கன்னா அவர் கூடவே வந்து ஒரு ஹெல்ப்பரும் இருப்பார். அவருக்கு இந்த மாதிரி கண் வலிகள்லாம் இன்ஜுரிஸ்லாம் ஏற்படுங்க. அவர் வந்து ஒரு பிளைன் கிளாஸ் மினிமம் வந்து ஒரு 3 mm திக்னஸ் உள்ள ஒரு பிளைன் கிளாஸை யூஸ் பண்ணணும். வெல்டு பண்ணும்போது மூஞ்சியை வெல்டிங் இடத்துலேருந்து தள்ளி வச்சுக்கணுங்க. அது அப்புறம் ஹெல்த் ஹசார்ட்ஸ் எதுனால உண்டாகும்னு பார்த்தீங்கன்னாக்கா வெல்டிங் ஃபியூம்ஸு கேஸஸு இதெல்லாம் சுவாசிக்கிறதுனால ஹெல்த் ஹசார்ட்ஸ் உண்டாகும். இப்போ ஒரு டேங்குக்குள்ளார வேலை பார்க்கும்போது ரொம்ப வேர்த்து கொட்டும், அப்போ வந்து உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கு ஹீட் கிராம்ஸ்லாம் வருங்க. அது இதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வென்டிலேஷன் இருக்கணும், கிளாத்திங் ப்ராப்பராக இருக்கணும், ஃபேஸ் ஷீல்டு போட்டுக்கணுங்க. அப்புறம் பேர்ன் இன்ஜுரிஸ் தீக்காயங்கள் எப்படி ஏற்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதுலேருந்து இந்த பொறிகள் வந்து கீழே விடுவது, ஆள் மேலே விடுவது, சட்டையெல்லாம் பொத்து போயிடும், தோளில் பட்டுச்சுனாக்கா தோலெல்லாம் வந்து தீக்காயங்கள் உண்டாகும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வெல்டிங் முடித்தோடனே அந்த ஆப்ஜெக்டை வந்து வெறும் கையினால் எடுத்தாக்க அது வந்து சூடாக இருக்கிறதுனால வந்து தீக்காயங்களும் உண்டாகுங்க. இதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், ஹேண்ட் கிளவுஸு, ஆப்ரானு, லெக் கார்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. இது பார்த்திங்கன்னா வெல்டிங்கை பொறுத்தவரைக்கும் பேட் ப்ராக்டிசஸ். இது வந்து நிறையா ரோட் சைடு இருக்க வெல்டிங் பட்டியில் அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது ஃபேஸ் ஷீல்டோ எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் வெல்டு பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா வெல்டு பண்ணுறாங்க, பக்கத்தில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் நிறையா கிடக்குது, இதனாலே தீ விபத்துகள் உண்டாகுங்க. வெல்டிங்கை பொறுத்தவரைக்கும் என்னென்ன குட் ப்ராக்டிசஸ்ன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஸ்பாட் வென்டிலேஷன், அதாவது எங்கே வெல்டு பண்ணுறோமோ அங்கேருந்து கேஸஸை சக் பண்ணி வெளியே அனுப்பக்கூடிய சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அடுத்த படம் பார்த்திங்கன்னா நிறைய வெல்டிங் மிஷின்ஸ் இருக்குது. இந்த ரைட் சைடு மேலே இருக்க படத்தில் பார்த்திங்கனாக்கா நிறைய வெல்டிங் மிஷின்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து வென்டிலேஷன் சிஸ்டம், ஹூட் சிஸ்டம் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ரைட் சைடு கீழே இருக்க படம் பார்த்திங்கன்னா வெல்டு பண்ணும்போது மற்றவங்களுக்கு கண் பார்வை எதுவும் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டும் வேலை செய்வாங்க. வெல்டிங்கை பொறுத்தவரைக்கும் என்னென்ன பிபி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நடுவில் இருக்க பிக்சர் வந்து உங்களுக்கு சொல்லுது. வெல்டிங் சேஃப்டியை பொறுத்தவரைக்கும் என்னென்ன வந்து ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கணுன்னாக்க எந்த டேங்க்ஸ் எந்த கண்டெய்னருமே வெல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ப்ராப்பராக பரிச்சு பண்ணியிருக்காங்களா, உள்ளார கேஸ் எதுவும் இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணுங்க. ரெண்டாவது பிபி வந்து போட்டிருக்கணும். மூணாவது வென்டிலேஷன் நல்லா இருக்கணும். நான்காவது வெல்டிங் மிஷின்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்கணும். வெல்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் எரியக்கூடிய பொருட்கள்லாம் வந்து தூரம் தள்ளி வச்சிருந்தேங்க. அப்புறம் வந்து சப்போஸ் மேலே வெல்டிங் பண்ணுறோன்னா அந்த ஸ்பார்க்லாம் கீழே வந்து ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டையோ ஒரு காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்லையோ பட்டுச்சுன்னா வீணாக போயிடும், அதை ப்ராப்பராக கவர் பண்ணணும். அப்புறம் எங்கெங்கே முடியுமோ அங்கெல்லாம் ஷீல்ட்ஸு கார்ட்ஸு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணுங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கேஸ் கட்டிங் சேஃப்டி. இந்த கேஸ் கட்டிங் செட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அசிட்டிலின் சிலிண்டர் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ரெண்டும் ஹோஸ் வழியாக போகும், ஒரு கட்டிங் டார்ச்சில் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும். அப்புறம் அதை பற்ற வச்சோம்னாக்க ஃப்ளேம் வரும், அதை கொண்டு நம்ம வந்து கட் பண்ண முடியுங்க. முதல்ல பார்த்திங்கன்னா அசிட்டிலின் சிலிண்டர், இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ளேமபிள் கேஸ், மரூன் கலரில் இருக்கும். எக்ஸ்ப்ளோசிவ் ரேஞ்சுன்னு எடுத்துட்டோம்னாக்க 3-93% வரைக்கும் இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அசிட்டிலின் கேஸை வந்து அசிட்டோன்ற லிக்யூடில் வந்து டிசால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதனுடைய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், 250 PSI இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர். நமக்கு தெரியும் ஆக்சிஜனுக்கு வந்து கலர் கிடையாது, டேஸ்ட்டு கிடையாது, ஸ்மெல்லு கிடையாது, கொஞ்சம் ஏற விட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து பிளாக் கலரில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா 2200 PSI அழுத்தத்தில் இருக்கும். பெரும்பாலும் இந்த மிசைல் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டரில் தான் அங்கே ஏற்படுங்க. நிறைய பேர் குழப்பிக்கிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பேக் ஃபயர் ஃப்ளாஷ்பேக். நிறைய பேர் வந்து பேக் ஃபயரை ஃப்ளாஷ்பேக்குங்குவாங்க, ஃப்ளாஷ்பேக்கை பேக் ஃபயருங்குவாங்க, என்ன வித்தியாசம் தெரியாது. இதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாங்க. பேக் ஃபயர்ன்றது என்னென்னா ஒரு கேஸ் கட்டிங் பண்ணிட்டுருக்கும்போது அந்த டார்ச் டிப்பில் வந்து பட்டுன்னு ஒரு சத்தம் கேட்கும், அது அணைஞ்சு போயிடும். இதுதான் வந்து பேக் ஃபயர். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸான ஹசார்ட் எதுவும் கிடையாது. எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து டார்ச்சை வந்து ஒர்க்குக்கு பக்கத்தில் கொண்டு போகிறதோ, இல்லை டார்ச் டிப்பு வந்து அடம்பட்டு போகிறதுனாலவோ, இல்லை ப்ரெஷர் கம்மியாக இருந்தவோ, இல்லை ஜாப் வந்து அதிக டெம்பரேச்சர் இருந்தாவோ இது வந்து பேக் ஃபயர் உண்டாகும். இது வந்து ஒரு பெரிய சீரியஸான ஹசார்ட் கிடையாது, இது நார்மலாக ஆக்கார வருது. ஃப்ளாஷ்பேக் எடுத்துட்டிங்கன்னா இது என்ன ஆகும்னாக்க ஆக்சிஜன் சிலிண்டரில் ஆக்சிஜன் ஹோஸ்டில் வந்து ஆக்சிஜன் தான் போகணும், அசிட்டிலின் ஹோஸ்டில் வந்து அசிட்டிலின் தான் போகணும். இப்போ ரெண்டும் வந்து ஒரு ஹோஸில் மிக்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் வந்து நம்ம டார்ச்சை வந்து லிட் பண்ணோம்னாக்க இந்த ஃப்ளேமபிள் மிக்சர் வந்து ஃபயர் ஆகிடும். இந்த ஃபயர் ஆனோடனே இதை உடனே ஸ்டாப் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க
நேராக டார்ச்சுக்கு போவோம், ஹோஸை காலி பண்ணிடுவோம், ரெகுலேட்டர் காலி பண்ணிடுவோம், சிலிண்டருக்குள்ளார போயிடும். இது எந்த அளவு ஸ்பீடில் போவோம் அப்படின்னா, ஒளியின் வேகத்தை விட 2 மடங்கு ஸ்பீடு, அதாவது வந்து 2500 km/h இது போகும். இது ஃப்ளாஷ்பேக்ன்றது ரொம்ப சீரியஸான ஹசார்டு. இதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். ஃப்ளாஷ்பேக் நடந்துச்சுன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயம். இது என்ன ஆகும், ஃப்ளாஷ்பேக் ஒரு சிலிண்டரில் ஃப்ளாஷ்பேக் ஆகிடுச்சா இல்லைன்றது நமக்கு எப்படி தெரியுனாக்க, அந்த சிலிண்டர் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பல மணி நேரங்கள் கழிந்து அந்த சிலிண்டர் வெடிக்கும். என்ன சார் ரொம்ப நேரம் கழித்து வெடிக்கும்னா கேட்காதீங்க. யூகேயில் பார்த்தீங்கன்னா மிக அரிதாக 3 நிமிஷத்தில் வந்து இந்த சிலிண்டர் வந்து வெடித்து பெரிய சேதத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு சிலிண்டரில் ஏற்பட்டுச்சுன்னா நான் ஆஸ் ஏ சேஃப்டி ஆஃபீஸர் வந்து நம்ம வந்து அதை அணைக்க முயலக்கூடாது. முதல்ல அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வந்து வெளியேற்றணும். ரெண்டாவது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள ஹேண்டில் பண்ண விட்டணும். இந்த ஃப்ளாஷ்பேக் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கேஸ் ஹேண்ட்லிங் சிஸ்டத்தை வந்து லீக் இருந்தாலோ இல்லை இந்த கேஸ் ஹோசஸ் எல்லாம் ப்ராப்பராக பர்ச்சி பண்ணாதனாலேயோ, ப்ரெஷர் செட்டிங் வந்து சரியாக பண்ணலைனாக்க, கேஸ் சிஸ்டத்தை வந்து மிஸ் ஹேண்ட்லிங் பண்ணாக்க, இதனால தான் இந்த ஃப்ளாஷ்பேக் நடக்குங்க. அடுத்து மக்கள் குழப்பிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, செக் வால்வ் அப்புறம் ஃப்ளாஷ்பேக் அரெஸ்டர். இந்த செக் வால்வு நான் ரிட்டர்ன் வால்வ்னு சொல்லக்கூடிய என்ஆர்வியெலாம் என்னென்னாக்க, இந்த கேஸ்லாம் வந்து ரிவர்ஸாக வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். இது ஃப்ளாஷ்பேக் வந்து தடுக்காது. இப்போ வீட்டில் வந்து ஒரு தண்ணி பைப்பு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒன் வே நான் ரிட்டர்ன் வால்வ் போட்டிங்க அப்படின்னா தண்ணி ஒரு பக்கம் போகும், பின்னாடி ரிவர்ஸ் வராது. அதுதான் இதோடைய வேலைங்க. ஃப்ளாஷ்பேக் அரெஸ்ட்ன்றது என்னென்னாக்க, ஃப்ளாஷ்பேக் நடக்காமல் தடுக்கக்கூடியது ஃப்ளாஷ்பேக் அரெஸ்டர். இந்த பெரும்பாலான இப்போ வரக்கூடிய ஃப்ளாஷ்பேக் அரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த செக் வால்வும் இன்பில்ட்டாகவே வந்துடுங்க. ஃப்ளாஷ்பேக் அரெஸ்டரை எங்கே சார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கட்டிங் டார்ச் சைடும் வைக்கணும், சிலிண்டர் சைடும் வைக்கணும். அதாவது நம்ம ஆக்சிஜன் சிலிண்டரும் ஆக்சிஜன் சிலிண்டரும் யூஸ் பண்ணுறனாக்க, சிலிண்டர் சைடும் 2 இருக்கணும், கட்டிங் டார்ச் சைடும் 2 இருக்கணும், மொத்தம் 4 இருக்கணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிசைல் எஃபெக்ட்டு, பெரும்பாலும் ஆக்சிஜன் சிலிண்டர் தான் நடக்கும். ஒரு சிலிண்டரில் பார்த்திங்கன்னா வீக்கஸ்ட்டு போர்ஷன் எடுத்துகிட்டோம்னா வால்வு தான். சிலிண்டர் நம்ம வந்து கால்நாளில் ஏற்றி உருட்டிட்டு போகிறதுனாலையோ இல்லை சரியாக ஹேண்டில் பண்ணதுலையோ இந்த வால்வு உடஞ்சி போச்சு அப்படின்னாக்க, இந்த சிலிண்டர் வந்து ராக்கெட் மாதிரி பறந்து போகும். சில கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து உடச்சிட்டு போய் விழுந்துருக்கு, மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த மிசைல் எஃபெக்டை தடுக்கக்கூடிய ஒரே சாதனம்னு பார்த்தீங்கன்னாக்க வால்வ் கேப் மட்டும்தாங்க. இப்போ கேஸ் கட்டிங்கில் என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெல்டிங் மாதிரியே இதில் ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஹசார்ட், அதில் பார்த்தாப்பிலேயே போர் ஹவுஸ் கீப்பிங்கு டேங்கை க்ளீன் பண்ணாதனால நடக்கும். இதுக்கு வந்து ஃபயர் பிளாங்கெட்டு ஃபயர் எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து முக்கியமானது நம்ம பார்த்தோம் ஃப்ளாஷ்பேக்கு பேக் ஃபயர், இது வந்து மேஜர் ஹசார்டு. இதுக்கு என்ன பண்ணோம், ஃப்ளாஷ்பேக் அரெஸ்டர் 2 சைடு நம்ம போட்டுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கண் மற்றும் தீக்காயங்கள் உண்டாகும். இப்போ வெல்டிங்கில் பார்த்தோம்னா யூவி அண்ட் ஐஆர் அகச்சிவப்பு மற்றும் புற ஊதா கதிர்கள் ரெண்டுமே உண்டு. கேஸ் கட்டிங் பார்த்திங்கனாக்க அகச்சிவப்பு கதிர்கள் மட்டும் இருக்குது, அதுக்குரிய கிளாஸஸ் நம்ம போட்டுக்கணுங்க. அப்புறம் தேவையான பிபி போட்டுக்கணும், ஃபயர் பிளாங்கெட் போட்டுக்கணும். இந்த மிசைல் எஃபெக்டை எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்திங்கனாக்க, சிலிண்டரை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிக்கணும், செயின் பண்ணியிருக்கணும். அந்த சிலிண்டரோட வால்வுக்கு வந்து வால்வ் கேப்பு கம்பல்சரியாக போட்டுக்கணும், அசிட்டிலும் போட்டுக்கணும், ஆக்சிஜன் சிலிண்டர்லேயும் போட்டுக்கணுங்க. கேஸ் கட்டிங்கில் என்னென்ன பேட் ப்ராக்டிசஸ், முதல் படம் பார்த்திங்கன்னா ஒரு கேபிளை வந்து கேஸ் சிலிண்டர் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. ரெண்டாவது படம் ஹவுஸ் கீப்பிங் உங்களுக்கு பார்த்தவே தெரியுது. மூணாவது பார்த்திங்கன்னா இந்த ஹோசஸ்லாம் வந்து கிறிஸ் கிராஸாக லே பண்ணி ஒரு பெரிய ட்ரிப்பிங் ஹசார்டாக உண்டு பண்ணும். நான்காவது பார்த்திங்கன்னா 2 ஹோஸை கனெக்ட் பண்ணுறதுனாக்க ஹோஸ் கிளாம்ப்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லாம் பார்த்திங்கனாக்க பைண்டிங் ஒயர் எடுத்து கட்டி விட்டுருவாங்க. இது எப்போ பிச்சுக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க. அஞ்சாவது படம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு சைக்கிள் ஷெட்டில் மாதிரி தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆறாவது பார்த்திங்கனாக்க இந்த சிலிண்டர்ஸ்லாம் லீக் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணுங்க. அது செக் பண்ணலன்னா அது லைட்டாக லீக் ஆகிட்டே இருக்கும், கேஸும் போயிடும், எதுவும் பொறிப்பட்டாலும் தீபத்து உண்டாகுங்க. கேஸ் கட்டிங் குட் ப்ராக்டிசஸ், சிலிண்டரை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடு கீழே இருக்க படம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ப்ராப்பரான கேஸ் கட்டிங் செட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்க ட்ராலியை ப்ராப்பராக வச்சுருக்காங்க, நோ ஸ்மோக்கிங்னு போட்டிருக்காங்க, ஃபயர் எக்ஸ்சேஞ்சர் வச்சுருக்காங்க, ஹோசஸை வந்து ப்ராப்பராக சுற்றி வச்சுருக்காங்க. கேஸ் கட்டிங் சேஃப்டி ப்ராக்டிசஸ் பார்த்தோம்னா
சிலிண்டரை எப்போதுமே நேராக தான் வைக்கணும், படுக்க வசத்தில் வைக்கக்கூடாது. ஃப்ளாஷ்பேக் அரெஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். சிலிண்டர் வந்து நல்ல வென்டிலேஷன் உள்ள ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். அசிட்டிலின் சிலிண்டரையும் ஆக்சிஜன் சிலிண்டரையும் ஒன்றா வைக்கக்கூடாது. எம்டி சிலிண்டரையும் ஃபுல் சிலிண்டரையும் தனித்தனியாக நம்ம வச்சுருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோசஸ் எக்யூப்மெண்ட்லாம் லீக் ஆகுதுன்னு அடிக்கடி நம்ம செக் பண்ணியிருக்கணும். வால் ப்ரொடெக்ஷன் கேப் நம்ம போட்டுக்கணுங்க. அப்புறம் வந்து இந்த சிலிண்டரை பற்ற வைக்கிறது பார்த்திங்கனாக்க மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க, அது சரியான முறை கிடையாது. அதுக்குன்னே வந்து ஸ்பார்க் லைட்டர் இருக்குது. நம்ம வீட்டில் கேஸ் பற்ற வைக்கிறதுக்கு லைட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி லைட்டர் இருக்குது, அதை மட்டும்தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் பிபி போடணும். அப்புறம் கலர் வந்து ப்ராப்பராக நம்ம வச்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹோசஸ் ரெண்டுமே வந்து ஒரே கலரில் போட்டு விட்ருவாங்க. அப்போ வந்து எதில் ஆக்சிஜன் போகுது, எதில் அசிட்டிலின் போகுதுன்றது நமக்கு தெரியாதுங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த ரெகுலேட்டர் வால்வ்லலாம் வந்து ஆயிலோ கிரீஸோ அப்ளை பண்ணக்கூடாது. அதனால் என்ன ஒன்றா, ஒரு ஃப்ளேமபிள் மிக்சர் வந்து அங்கே க்ரியேட் ஆகிடும். எதுவும் ஸ்பார்க் பட்டாக்க இதே பற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. ஹார்ட் ஒர்க் பர்மிட், அதாவது நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கு பண்ணும்போது பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரிகாஷன்ஸ் பார்த்திங்கனாக்க ஹார்ட் ஒர்க் பர்மிட். இதில் வந்து யார் பண்ண போகிறா, எப்படி பண்ண போகிறாங்க, எந்த இடத்துல பண்ண போகிறாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்போ முடிக்க போகிறாங்க, அதுக்கு ஃபயர் வாட்ச் யார் இருப்பா, அவரோட பேர் என்ன, இது எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ஹார்ட் ஒர்க் பர்மிட்டை போட்டு அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாவே நிறைய ஃபயர்களை நம்மளால் தடுத்துட முடியுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கில் என்னென்ன சேஃப்டி ப்ராக்டிசஸ், ஏற்கனவே நம்ம பார்த்த வெல்டிங் கேஸ் கட்டிங் என்னென்ன சேஃப்டி ப்ராக்டிசஸோ அதே தான் இங்கேயும் உண்டு. வெல்டிங் கேஸ் கட்டிங் வந்து பர்ச்சு பண்ணணும், ப்ராப்பராக பண்ணுறதுக்கு முன்னாடி பிபி போடணும், வென்டிலேஷன் வைக்கணும், ஃபயர் வாட்ச் எக்ஸ்டிங்ஷர், இது எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க்கு சேஃப்டி ப்ராக்டிசஸில் வருங்க. ஃபயர் வாட்ச்னா யார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இல்லை ஷட் டவுன் ஒர்க்கு பண்ணும்போது வெல்டிங்கோ கேஸ் கட்டிங்கோ பண்ணாக்க பெரும்பாலும் இந்த ப்ராசஸ் யூனிட்ஸ்லேயோ இல்லை பைப்லைன்லேயோ டேங்க்ஸ்லேயோ பண்ணாக்க ஃபயர் வாட்சும் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபயர் வாட்சோட முக்கியமான பணி என்ன அப்படின்னா ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் நடக்காமல் தடுக்கக்கூடியது மட்டும்தான். அதாவது இது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து கண்டுபிடிச்சிட்டாக்க இதை வந்து அணைச்சிட முடியும். முதல்ல நடக்காமல் தடுக்கணும். சப்போஸ் சின்ன ஃபயர் ஆச்சுன்னா ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அணைச்சிடணுங்க. ஃபயர் வாட்சோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன, நான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை இங்கே குறிப்பிடலை, ஏன்னா நிறையா கம்பெனிஸில் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவருக்கு பேசிக் சேஃப்டி நாலேஜ் இருக்கணும். பேசிக் ஃபயர் நாலேஜ், என்னென்ன டைப்பு ஃபயர் இருக்குது, என்னென்ன டைப்பு எக்ஸ்டிங்ஷர்ஸ் இருக்குது, எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறது, ஃபயர் ஹோசஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இதை பற்றிலாம் அவருக்கு தெரிஞ்சுக்கணுங்க. வெல்டிங் கேஸ் கட்டிங்னால என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது நல்ல அறிவு வேண்டும். அப்புறம் அவர் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை தூக்குற அளவுக்கு கூட தூக்க முடியாத அளவுக்கு கூட வீக்காக இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி ஃபிசிக்கலி ஃபிட்டுங்க. அப்புறம் இது ஒரு எமர்ஜென்சி ஆச்சுனாக்க ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவு, தெளிவாக கம்யூனிகேட் பண்ண அளவுக்கு அவர் வந்து திறமைப்படுத்தவராக இருக்கணுங்க. ஃபயர் வாட்சஸை நார்மலாக சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஃபயர் வாட்சோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, முதல்ல அவர் ஃபயர் வாட்சுன்றது ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெட் கலர் ரெஃப்ளெக்டிவ் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க. பிளான்ட்டோட ஹசார்ட் என்ன, நாட் ஓன்லி ஹார்ட் ஒர்க்கு, பிளான்ட்டில் என்னென்ன ஜென்ரலாக ஹசார்ட்ஸ் இருக்குது, எமர்ஜென்சிக்கு யாரை கூப்பிடணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஹார்ட் ஒர்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எரியக்கூடிய பொருட்களை தனிமைப்படுத்தணும். அந்த இடத்த கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டுருக்கணும், எதுவும் ஃபயர் ஏற்படுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் நடந்துட்டுருக்கும்போது அவர் அந்த இடத்த விட்டு போயிட முடியாது. இன்னொருத்தர் ரிலீவர் வந்து அவரோட பணியை ஏற்றுக்கிற வரைக்கும் அவர் அந்த இடத்த விட்டு போகக்கூடாதுங்க. ஃபஸ்ட் எய்டு ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபயர் ஹோஸ்டில்லு, அப்புறம் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்ஸ், இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எங்கே இருக்குது, இதெல்லாம் வந்து அவர் தெரிஞ்சுருக்கணுங்க. ஃபயர் அலாம் சிஸ்டம் பக்கத்தில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் எதுவும் ஒரு ஃபயர் ஆச்சு அப்படின்னாக்கா இமீடியட்டாக ஃபயர் அலாமை ஆக்டிவேட் பண்ணி எமர்ஜென்சி சர்வீசஸ்க்கு நோட்டிஃபை பண்ணணுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஹார்ட் ஒர்க்கு வெல்டிங்கு கேஸ் கட்டிங்கு பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபயர் வாட்ச் அந்த இடத்துலேயே ஒரு அரை மணி நேரம் இருக்கிறப்ப இருக்கணும். நம்ம நிறையா தடவை நினைப்போம் ஹார்ட் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னு போயிடுவோம். பட் என்னென்னா ஃபயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஸ்மோல்டர் ஆகிட்டுருக்கும், நிறைய பேத்துக்கு அது தெரியாது. அதனால் ஒரு அரை மணி நேரமாவது வெயிட் பண்ணி ஃபயர் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த இடத்த விட்டு போகணுங்க.
இந்த ஹார்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை இதில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிந்த அளவு நான் நிவர்த்தி செய்ய பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.